வந்துட்டோம் ஃபைனலாக அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். முதல்ல வந்தீங்கன்னா அகஸ்தியர் இருப்பார், அப்படியே பார்த்தீங்கன்னா மீதி யாராவது இருப்பாங்க. ஃபுல்லாக பார்க்கிங் போட்டிருக்காங்க, பார்க்கிங் தான் ரொம்ப டைட்டாக இருக்கும் போகுது. அப்படியே ஸ்ட்ரீட்டாக போட்டலாமா? அவர் போட்டான் நைட்டு வச்சு, அப்படியே போட்டான். ஆகாய கங்கை கீழ்வீச்சு, அதை நோக்கி பயணம். பழங்குடியினர் தானிய அங்காடி, மூலிகை சூப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, கடுகு, வெந்தயம், கசகசா பட்டை எல்லாமே கிடைக்குது இங்கே. மகளே இங்கே வந்தோடனே ஒரு 30 ரூபா டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. கடவுள் போனீங்கன்னா எடுத்துருவோம் அப்படின்னா டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஸோ ஒன்ஸ் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கீப் த பிளேஸ் க்ளீன். ஸோ தட்ஸ் ஒய் கேரி பேக் ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டுருக்காங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படியே வந்தாலும் சரியான குப்பை தொட்டியில் போடுங்க. அவங்க மக்களே நம்ம ஃபால்ஸ் எப்படி இருந்து பார்க்கலாம், அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்குள்ள அப்படியே போயிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்படியே போயிட்டே இருக்கு ரொம்ப தூரம் நினைக்கிறேன். நம்ம வந்து சாதாரணமாக இப்போ போயிடுறோம், டக்குனு வரும்போது தெரிய போகுது செம கஷ்டமாக இருக்க போகுது, கை காலெல்லாம் வலிக்க போகுது. ஏ வலிக்குதா எனக்கு, தலையில் வச்சு அழுத்துற நீ அப்படியே கீழே உட்கார போடுறா, புடிச்சுக்கோ. அவங்களுக்கு தெரியாது இறங்குறாங்க. நீ இப்ப குளிச்சா பாப்போ, நீ வரலையா, நீ போயிட்டு வாப்போ. நான் வீடியோ எடுத்துக்கிட்டா
என்னத்தா வீரா போலாமா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லோப். என்ன பாப்பா அப்பா அப்படிப்பா மொத்தமாக 2700 படிக்கட்டுருக்குமா. இறங்கும் போதே கால் கைகளெல்லாம் உதறுது, இன்னும் ஏறும்போது சூப்பராக இருக்க போகுது. இப்போயே டக டக்குன்னு ஆடுது. பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி நல்லா செமையாக உதறு உதறுன்னு உதறுது. அவன் கீழே போயிட்டான் வாங்க போலாமா. ஓகே ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஓ ஹாய் ஹாய் வீரா பாருங்க ஜாலியாக உட்காந்து வர்றாரு, கொய்யாக்கா சாப்பிட்டு வர்றாரு. போச்சு ஃபைன் போச்சு. எல்லாருமே ரொம்ப சிரமத்தோடு தான் வராங்க. எப்படிண்ணா கஷ்டமா? கஷ்டம் நல்லா இருக்கு. நல்லா இட்ஸ் டூ ஹாட் டு வாக். ஏறும்போது இன்னும் செம காமெடியாக இருக்க போகுது. கீழே ஏறவங்க ஜாலியாக இருந்தாங்களா? மேலே ஏறுறது பாருங்க. ரொம்ப டஃப்டாண்ணா இது. இறங்கும் போது போயிடலாம்டா. பாப்பா நம்ம தான் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நான் வந்துருக்க மாட்டேன். இங்கே பாரா வீரா, கால் வந்துடுது. நீ இறங்கி வந்து போறியா? உன் கால் கேட்டே உன் கால் எங்கே உதுருது? நல்லா தானே இருக்குது. என் காலில் தக்க தக்கன்னு உதுருது. ஆ நீ இறங்கி நட, நீ நந்து போ. இப்போ எங்கே வந்துக்கிற? நீ எங்கே போகிறோம்? நம்ம எங்கே குளிக்க எங்கே போகிறோம்?
சரியான ஸ்பாட், ஆக்சுவலா சூப்பர் ஸ்பாட். என்ன கொஞ்சம் பெரியவங்களோ வயசானவங்களாம் கூட்டினு வரக்கூடாது, கூட்டினு வந்தா வெளியில டிராப் பண்ண வேண்டியதான், நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இங்க பாருங்க வீரர் வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காரு, அவருக்கு வந்து இப்போ கீழே நடக்க வச்சு கை கால்லாம் உதற வைக்க போறேன். மக்களே, அம்மா அப்பா எங்கள் கூட வந்தாங்க, சரி ரொம்ப முடியாது, ரொம்ப படிக்கட்டுலாம் ஸ்லோப்பாக இருந்ததுனால அவங்க அங்கேயே விட்டுட்டோம். படிக்கட்டு இறங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்செல்லாம் வாங்குது. இது வேறு நான் வீரா வேற தலைக்கு மேலே வச்சுருக்கேன், ஷோல்டரில் உட்கார வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வந்து ஏறும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் போது பாருங்கள் மக்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கீழே போனோன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக கஷ்டப்பட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பாட் நல்லா தான் இருக்கும். மக்களே இங்கே பாருங்கள், வீராங்க பாரு, இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம், ஏற முடியல. வீரா ஜாலியாக உட்காந்துட்டு ஏசியாய் ஏ, இது என்ன ஸ்டைல் தெரியல, புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். படிக்கட்டுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம தலை வேறு தலையில் உட்காந்துக்குது, எப்படி கூட்டின்னு போகிறதுன்னு தெரில. நம்ம தலையை அப்படியே சைடாக எடுத்துகிட்டு போகணுதான். பத்திரம் பத்திரம் வர 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 போட்டோம். வீரா அப்பா தலையை அப்படி இருக்கக்கூடாது, இப்படி மரம்லாம் வந்துச்சுன்னா அப்படியே தலையை கீழே வச்சுக்கோ, தலையை கீழே குஞ்சிரு சாமி. என்ன ஃபுல்லாக ஆணி வச்சு வச்சுக்கிறீங்க, ₹1 காயினு ₹2 காயின்னு சொல்லி எல்லா காயினையும் ₹10 காயின்னு கூட இந்த மரத்தில் ஃபுல்லாக காயின் மரம் போலுக்குது, ஃபுல்லாக ஆணி வச்சுக்காங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. ஸோ நமக்கு தண்ணி சவுண்டு கேட்குது, கிட்டத்தட்ட வந்துட்டோம். லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய மலை பார்த்துருக்கேன், ஆனால் குழந்தைய தலையில் உட்கார வச்சுன்னு இதுதான் முதல் முறை. நம்மளுக்கு முன்னாடி போனது தெரில, இதுதான் ஃபஸ்ட் டைமு வீராக வந்து தலையில் உட்கார வச்சுனா அப்படியே போகிறோம். ஸோ படிக்கட்டு ரொம்ப சிரமம். காற்றுலாம் கீட்டு ஆச்சு, வாவ் செம்மையாக இருக்கு பாருங்க. மேலே ஏறும் போது செம்மையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தனியாக பார்க்குறோம். பிரியா என்னது இது? வாட்டர் வாட்டர் அருவி சும்மிங் இல்லை, இது தமிழில் சொல்லணும் அருவி. நீர் விட்டு நீர் வீழ்ச்சி. இறங்கு போ, பின்னாடி ஆள் வராங்க. அடே அவனாவது பரவாயில்லடா நடக்கிற மாதிரிதான், நீ என் தலையில் ஏறி உக்காந்தீங்கனேப்பா, எனக்கு இப்போ நடக்கும் போதே காலெலாம் உதறுதுடா. என் வீராசாமி அங்கே பாரு, வீராசாமி அருவி வந்துருச்சு. எப்படி இங்கே தான் ஒரு தூரம் போகிறது? போ 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 பாருங்க அருவி எப்படி இருக்கு. அருவி 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 வா சமயத்தில் அங்கே பாருங்க, பையன் நல்லா நம்ம அருவிக்கிட்டே வந்தோம் கேஷ்,
ஸோ நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஷர்ட்லாம் போட்டு வராதிங்க, எப்படியே அறந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்லிப்பர் போட்டு வாங்க, உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லுகள்லாம் இருக்குது, இல்லை பத்திரமா பூச்சி காப்பா பூச்சி கல்லுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் போகணும், ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இங்கே இந்த கல்லுலாம் கல்லில் பொறுமையாக போக வேண்டியதுருக்கோம். போ போ போ, சரி போ, செமையாக இருக்குல்ல. இந்த கரண்ட் கூடனா பாதையில் போகும்போது பார்த்து போங்க. இப்போ நம்மகிட்ட வீடாக இருக்கான், அதனால நான் வந்து நல்லா வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பத்திரமா சேஃபாக கூட்டு போகணுன்றதுக்காக இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அங்கே போனோன்னு போடுறேன். அப்படியே ஜூம் பண்ணி காட்ட பாருங்க, அம்மா அப்படியே பனிமலை வந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். தூக்கிட்டே வந்து அங்கே போக வேண்டியதுதான். சே ஹாய் வீரா, சே ஹாய் டு எவ்ரிவன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஹாய். அப்படியே மேல பாருங்க, அருமையான பாசில இருக்கேன், ஆகாய கங்கால இருக்கேன். நம்ம வந்து வரும்போது ஜாலியாக இறங்கி பொறுமையாக வந்துட்டான், வரும்போதே காலெலாம் எதிர்ச்சு. ஸோ இப்போ போகும்போது ரொம்ப கஷ்டம், ஏழு மேலே போகுது, அப்படியே போக முடியும். மேலே சுத்தமாக ஏறி வர முடியல மக்களே, ரொம்ப டஃப்பாக இருக்கா, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து வீராவோட ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். மங்கி வீராக்க சாப்பிட்டு இருந்த கொய்யாக்காக வந்துடுச்சு, வந்து இப்போ கொய்யாக்கா எடுத்துகிட்டு போதோ, கொய்யாக்கா கொய்யாக்கா எடுத்துகிட்டு போ, வீரா கொடுத்துரும் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போ, வந்தா கொய்யாக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சு. மக்களே பாருங்க, எங்க இருக்கிறேன், சத்தியமா முடியல, ரொம்ப டஃப், கொஞ்சம் சிரமமா தான் இது. இதுல நாமளா ஏறணும்னாலே கஷ்டம், வீரா வேற ஷோல்டர்ல வச்சு ஏறணும்னா இன்னும் கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீரா ஆனா ஏறிதான், வீரா வீரா பாருங்க, ஹாப்பியாக இருக்கேன், புரியா மேலே காட்டுக்கா இவன் எவ்வளோ தூரம் வந்துருந்தோம், கீழேருந்து கீழேருந்து இவ்வளோ தூரம் வந்துடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வர அப்படியே காட்டு. ஒரு பர்சனல் சஜஷன், ரொம்ப ஏஜ் பர்சன்லாம் வரீங்க அப்படின்னா ஒபிசிட்டி ஓடுறதுக்காங்க அப்படின்னா கம்பல்சரி இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டைமில், ரொம்ப ஏஜ் பர்சனோட இந்த இடத்துல வராதிங்க, ஏறுறது ரொம்ப கஷ்டம். Thank you so much guys, we'll continue the video. கொஞ்சம் ஏறி வாங்க, உங்களுக்கு தெரியும். வாவ், ரம்யமாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஆபத்தம் கூட நம்மளால ஏறவே முடியல. இந்த படிக்கட்டு எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு பாருங்க. மகளே போகும்போது ஒரு ஆகாய கங்கை நீர் வச்சுட்டு ஒரு சுற்றுலா பொருளோட லெமன் போர் முடிஞ்சு சூப்பர். இந்த இடத்துக்கு போகும்போது வரும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் லெமன் ஜூஸ் சார், அது ஆ ரைட்டா. ஸோ
ஐ காட் சோ ஸ்டார்ட் டயர்ட் மோர் ஒன்னு லெமன் ஜூஸ் ரைட் லெமன் இருக்கு மோர் இருக்கு டீ இருக்கு வீரா வந்து ஐ காட் சோ மச் ஆஃப் டயர்ட் சோ வி ஆர் கிவிங் லெமன் வீரா எப்படி இருக்கே எப்படி இருக்கே நல்லா இருக்கா இங்கே சொல்லு ஓகே குட் பாய் போதும் நிறைய குடி கொடு வீரா யாரு போ மேலே ஏறு வீரா நடந்தே வேண்டாம் வா 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 சூப்பர் ஜாப் வா 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 காய் வா காய் வா வீரா பொறுமை நடக்கிறான் பாரு நம்ம அவங்க கூட போயிடலாம் போங்க வீரா போங்க வீரா கீழே பார்த்து போங்க போங்க இட்ஸ் ஈஸி போங்க கொஞ்சம் தான் போங்க கிளம்பான் அது இருந்தால் வந்துட்டு போதே வா வண்டு இவ்வளோ பெரிய வண்டு எங்கேயுமே பார்த்ததில்ல செம்மையாகிறான்ல அழகாக உருந்து போகிறான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதவா அவன் இந்த காட்டுக்கு சொந்தக்காரன் வா தோகுது காயா அவ்வளோதான் அந்த ஏற தான் கஷ்டம் அந்த தாத்தா உங்க இருக்கா போய் ஏய் தாத்தா இருக்க போற தாத்தா வா உங்க தாத்தா அங்கே உட்காந்துருக்கா போய் அதோ பாரு அணு கூட அணு தாத்தா அவ்வளோதான் வந்துட்டோம் வந்துட்டோம் மகளே ஒரேடியாக ஏறி முடிச்சிட்டேன் ஸோ ரொம்ப டஃப்பு ஆனால் பரவாயில்ல நம்மளால் ஏற முடிஞ்சது ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வரோம் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்னு நான் சொல்லுவேன் கீழே போன என்ஜாய் பண்ணலாம் செம்ம டயர்ட் இடம் கேட்க அங்கே தான் அது போட்டு